ஓம் அகத்தீசாய நமஹ. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்றும் நாம் ஒரு அருள் நிறைந்த பதிவை பார்க்க போகிறோம். ஒரு கமெண்டு தான், பட்டு நாம் கொடுக்கக்கூடிய பதில்கள் வந்து ஞானத்திற்கு தொடர்புடையது. ஒரு ரெண்டு நாளாக வந்து ஒரு ஐயா கேட்ட கேள்விகளுக்கு நம்ம பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த ஐயாவே வந்து நுணுக்கமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். சித்தர்கள் வழிமுறைக்கு மிக முக்கியமானது நம்மளுடைய உடல், உயிர், மனம், இவற்றை பாதுகாப்பாக வைத்து கொள்வதற்கும் கூட இது தேவைப்படும். நமக்கு தெரியும், நாம் வந்து ஒரு பதிவு ஒன்று யூடியூப்பில் போட்டிருந்தோம், மந்திர சித்தியும் பலிதமில்லா நிலையும். அதில் வந்து ஒரு ஐயா ரவிசந்திரன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒரு ரெண்டு வீடியோ அவருக்கு ரிப்ளையாக கொடுத்துருந்தோம். அவரே கேட்ட ஒரு கேள்வி, சரி உன் மந்திர சித்தியால் ஒரு கவுன்சிலராக மாறி காட்டவும் அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதுக்கு பிறகாக அவர் இன்னொரு கேள்வியை கேட்டிருக்கார், அல்லது தமிழ் 51 அச்சரம் எது என்று சொல்லவும், சமஸ்கிருத அச்சரம் கேட்கவில்லை அப்படின்னு கேட்டிருக்காரு. இது ரொம்ப அற்புதமான நுணுக்கமான கேள்வி. தமிழில் 51 அச்சரம் எது அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். சமஸ்கிருத அச்சரத்தை நான் கேட்கலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். எல்லா சித்தர்களுமே நுணுக்கமாக அந்த ஆன்மீக பாதையில் தொடுகின்ற ஒரு இடம் அப்படின்னு சொல்லும் போது அச்சரங்கள், மந்திரங்கள். இதில் உதாரணத்தை நம்ம பார்க்கணும்னாக்கா, நாம் எழுதிய ஒரு புத்தகமே ஆதிசக்தி ரகசியம். இது எந்த வருடம் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னோம்னாக்கா 2018 நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதை அப்போது மகான் கொங்கண மகரிஷியினுடைய ஒரு கூற்றை நம்ம எடுத்துப்போம். சிதம்பர சக்கரம் தானறிவார் இந்த சீமையில் உள்ள பெரியோர்கள். சிதம்பர சக்கரம் தானும் என்றால் அதற்குள் தெய்வத்தை எல்லோ அறிய வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். மேலும் சூட்சமமாக பஞ்சாட்சர மந்திரம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட, நமசிவய அஞ்சு எழுத்தும் நல்கும் மேல் நிலைகளும், நமச்சிவாய அஞ்சில் அஞ்சும் புராணமான மாயையும், நமசிவாய அஞ்செழுத்து நம்முளே இருக்கவே, நமசிவாய உண்மையை நன்கு உரை செய் நாதனே அப்படின்ட்டு மகான் சிவவாக்கிய மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. இதில் நமசிவய அப்படின்றது தூள பஞ்சாட்சரம், சிவய நம அப்படின்றது சூக்கம பஞ்சாட்சரம், சிவய வசி காரிய பஞ்சாட்சரம், சிவ சிவ காரண பஞ்சாட்சரம், சி மகாகாரண பஞ்சாட்சரம் அப்படின்ட்டு நம்ம விளக்கங்களை இந்த நூலில் கொடுத்துருக்கோம். மேலும் மகான் கொங்கண மகரிஷி இந்த வாழைகும்மி பாடலில், ஓம் என்ற அச்சரம் தானம் உண்டு அதற்குள் ஊமை எழுத்தும் இருக்கதடி, நாம் இந்த எழுத்தை அறிந்து கொண்டோம் வினை நாடி விளையாடி கும்மியடி வாழைப்பெண்ணேன்னு சொல்லியிருக்கிறார். மேலும் இதில் நுணுக்கத்தை பார்க்கும்போது அந்த ஊமை எழுத்து அப்படின்னு சொல்கிறதுனால இதை பற்றியெல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்துக்கிட்டு இருக்கோம். வாழையின் அச்சரம் மூன்றாகும், அதை வாய்க்கொண்டு சொல்பவர் யார் காணும், மேலொன்றும் கீழொன்றும் மத்தியமும் கூட்டி விரைந்து பாரடி ஞான பின்னே. மகன் மதுரை வாழைச்சாமி அவர் சொல்லியிருக்கிறாரு. மகன் சிவவாக்கியர், அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால், அஞ்செழுத்தில் ஓர் எழுத்தை அறிந்து கூற வல்லீரேல், அஞ்சல் 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 என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே இப்படி சொல்லியிருக்கிறாங்க. நமச்சிவாய ரகசியம், சிதம்பர ரகசியம், சிதம்பர சக்கரம், சிவாயம் என்ற அச்சரம், சிவன் இருக்கும் அச்சரம், உபாயம் என்று நம்புதற்கு உண்மையான அச்சரம், கபாலம் உற்ற வாசலை கடந்து போன வாயுவை உபாயமிட்டு அழைக்குமே சிவாய அஞ்செழுத்துமே. மகான் சிவவாக்கியர் வந்து தெளிவுபட அதை சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இந்த அச்சரத்தை பற்றி சொல்லாத சித்தர்களே இல்லை. அப்படி அந்த அச்சரம் அப்படின்றது என்னங்க அப்படின்னு சொல்லும் போது, வாசியினுடைய வெளிப்பாடு தான் இந்த அச்சரங்கள். சரிங்க, இதை எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய தேகம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் உயிர் சக்தியாக இயங்கக்கூடிய சக்தி ஓட்டப்பாதைகள் சக்கரங்கள்னு சொல்கிறோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்கினை, துரியம் அப்படின்னு பல உயரிய நிலைகளில் நம்ம சக்கரங்களை பற்றி பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், உணர்ந்திருக்கோம்.
அதில் இருக்கக்கூடிய அமைப்பு நிலைகள் ஒவ்வொரு சக்கரமும் எப்படி இருக்குதுன்னு சித்தர்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சக்கரத்தில் இருக்கின்ற அந்த இதழ்கள் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அதாவது மூலாதாரம் இத்தனை இதழ்களானது, சுவாதிஷ்டானம் இவ்வளவு இதழ்களால் ஆனது அப்படின்னா, அந்த இதழ்கள்லாம் எது அப்படின்னாக்கா எழுத்துக்கள். அப்போது ஒவ்வொரு சக்கரத்திலேயும் இருந்து வெளிப்படுகின்ற சூட்சுமமான வாசியினுடைய அச்சரங்கள் தான் எழுத்துக்கள். சரிங்க, அதெல்லாம் எப்படிங்க சொல்கிறீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் நீங்கள் சொல்லுங்கள், சித்தர் பாடலில் இருக்குதா அப்படின்னாக்கா, கொங்கணவர் வாழைக்கும்மியில் 110 பாட்டில் 19வது பாட்டில் அஞ்செழுத்தானதும் எட்டு எழுத்தாம் பின்னும் 51 அச்சரம் தானாச்சி, நெஞ்செழுத்தாலே நினைவால் மலர்ந்த நீசந்தேரியுமோ வாழைப்பெண்ணே அப்படின்னு சொல்லியிருக்கார். லாட சூத்திரத்தில் 300 பாடலில் 229வது பாட்டு எடுத்து பார்த்தோம்னாக்கா, சொன்னது போல் மூலத்தின் அச்சரமே நாலு, மேலான சதுரமதில் எழுத்தாராகும், பாராத பூரகத்தில் எழுத்து பத்து, பகரும் அநாகதகத்தில் எழுத்தீராறு, சத்திதரும் விசித்திதனில் எழுத்தீரெட்டு, சிறந்த ஆக்கினையில் எழுத்து ரெண்டு, சரம் பொதிந்த சிதம்பரத்தில் எழுத்து ஒன்று, சார்வான 51 எழுத்திதாமே. லாட சூத்திரத்தில் இதை சொல்லியிருக்க. அப்போது மூலாதாரத்தில் இருக்கிற அச்சரம் நாலு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுவாதிஷ்டானத்தில் ஆறு, பூரகத்தில் மணிபூரகத்தில் 10, அநாகதம் அதில் 12, அநாகதத்தில் எழுத்தீராறு, ஈராறு ஒரு ஆறு ஈராறு 12 எழுத்துக்கள்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் விசுக்தி ஈரெட்டு அப்படின்ட்டாங்க, ஒரு எட்டு ஈரெட்டு 16 எழுத்து, ஆக்கினை அதில் எழுத்து 2 அப்படின்ட்டாங்க, அப்புறம் சிதம்பரத்தில் எழுத்து 1, சிதம்பரம் சகஸ்ர தலம் அப்படின்னு சொல்கிற இடத்துல 1, ஆக மொத்தம் 51 அச்சரம். இதுதான் வந்து ஓம் நம சிவய ஓம் அப்படின்ற அந்த மந்திரத்தில் நம சிவய அப்படின்ற இந்த அருள் நிறைந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய மற்றும் மூலாதாரத்திலிருந்து 7 ஆதாரங்களிலும் இருக்கக்கூடிய சக்கரங்களில் உதயமாகின்ற அச்சரங்கள். அப்போது இந்த அச்சரங்கள் எப்படி வந்தது, என்னவாக வந்தது, ஒவ்வொரு அச்சரங்கள் பாதிக்கப்பட்டால் உடல் உயிர் மனம் சார்ந்த குற்றங்கள் என்ன வரும், அப்போ அந்த குற்றங்களுக்கு எந்த அச்சரத்தை ஜபித்தால் நமக்கு மேன்மை வரும், நன்மை வரும் அப்படின்றதையும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மகான் போக மகரிஷி அவர்கள் தன்னுடைய போகர் 7000 அப்படின்ற அந்த நூலில் 51 அச்சரங்கள் எது எது, என்ன நிலையில் இருக்குது, என்ன தன்மையில் இருக்குது, எவ்வாறாக அது உருவானது அப்படின்ற சில அதி ரகசிய சூட்சா சூட்சும குறிப்புகள்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த 51 அச்சரம் எது எது அப்படின்னு நம்ம பார்ப்பதற்கு முன்பாக அந்த 51 அச்சரங்கள் எங்கே இருந்து வந்தது அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சிருக்கோம். அப்போ எதிலிருந்து வந்ததுனாக்கா, அந்த ஆராதாரங்களிலிருந்து, சக்கரங்களிலிருந்து உருவாகக்கூடிய அச்சரங்கள் தான் அது. மொத்தம் 51 அச்சரங்கள். அது என்னென்ன அச்சரங்கள் இருக்குது, அதனுடைய சூட்சும நிலைகள் என்ன, சூட்சும தன்மைகள் என்ன, இவற்றையெல்லாம் நாம் அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்போம். இப்போ 51 அச்சரம் அப்படின்றது இருக்குதா அப்படின்னாக்கா இருக்குதுன்னு சித்தர்கள் சொன்ன பாடலில் இருந்து நம்ம சாட்சியங்களை கொடுத்துருக்கோம். அது எதில் இருந்து வந்துச்சு, அந்த அச்சரங்கள் மூலாதாரத்தில் எத்தனையாக இருக்குது, சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுக்தி ஆகினை துரியம் அதில் எத்தனை எழுத்துக்களாக இருக்குதுன்ற சாட்சியும் நாம் சித்தர் பாடலிருந்து எடுத்து பார்த்துட்டோம். அது என்னென்ன எழுத்து, எந்த எந்த ஆதாரத்தில் என்ன எழுத்துக்களாக இருக்குது, அதனால் பலன் என்ன, அதனுடைய சூட்சா சூட்சும ரகசியங்கள் என்னென்னு அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். அறிந்தோ அறியாமலோ அப்படின்றத விட நுணுக்கத்தை தெரிஞ்சதுனால தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்கிறார்.
அதனால தான் அவர் இவரும் செய்திருப்பார், மந்திரத்தை சொல்லியிருப்பார், தந்திரத்துக்கு போயிருப்பார், எந்திர பூஜை செய்திருப்பார். இந்த ரவிச்சந்திரன் அப்படின்ற ஐயா மேலே அந்த அச்சரங்கள்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால தான் நீங்கள் சொல்லாம் பார்ப்போம் அப்படின்னும் கேள்விகள் கேட்டிருக்காரு. தெரிஞ்சிருக்கோம். அதில் அவருக்கு புரியாத சில சமஸ்கிருத வார்த்தைகளை அவர் கேள்விப்பட்டிருப்பார். தமிழில் ஏன் இங்கே சமஸ்கிருதத்தை சேர்த்திருக்காங்க சித்தர்கள், அதனுடைய சூட்சுமம் என்ன? அப்போது சமஸ்கிருத மொழி ஏன் இங்கே வந்திருக்கு, இல்லை தமிழில் அச்சரங்கள் மொத்தம் எத்தனை, உயிரெழுத்து மெய்யெழுத்து இதனுடைய தத்துவங்கள் என்ன, இந்த நிலைத்தன்மைகள் என்ன, அதில் ஆராய்ச்சி கண்டதில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேலே அவரால் நுழைய முடியலை, போக முடியலைன்றதுனால கூட இந்த கேள்விகள் கேட்டிருக்கலாம், இல்லை தெரிஞ்சுக்கிட்டே கூட கேட்டிருக்கலாம். எனிவே அவர் கேட்ட இந்த கேள்வி நம்மளுடைய ஞானசக்தி ஊடக பார்வையாளர்களுக்கு நல்ல ஒரு அருள் பசிக்கு உணவாக அமையும். அதற்காக அவருக்கு நன்றி சொல்லிப்போம். மேற்கொண்டு பதிவுகளில் ஒவ்வொரு ஆதாரத்திலையும் என்ன அச்சரங்கள் வருது, அதனால் நமக்கு பலன் என்ன பயன் என்னன்னு தொடர்ந்து பார்ப்போம். நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய அகத்தி சாயனம்.